அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் எல்லா நேரங்களிலும் வித்ர் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில சமயம் அவர்களுடைய வித்ர் சஹர், அதாவது சுபுஹ் நேரம் வரை நீண்டுவிடும். அறிவிப்பவர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 996. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வித்ர் தொழுகை சம்பந்தமான செய்தியை சொல்கிறது. வித்ர் தொழுகை என்கிற இந்த வணக்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மூன்று விஷயங்களை விட்டுவிடாதே என்கிற உபதேசத்தில், தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக வித்ர் தொழுவதை விட்டுவிடாதே என்கிற உபதேசத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வித்ர் தொழுகை என்கிற வணக்கத்தை அற்ப காரணங்களை முன்வைத்து விட்டுவிடக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக, இரவின் எல்லா நேரங்களிலும் அதை தொழுவது நபி வழி என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. உங்களுக்கு முடிந்தால் இரவின் கடைசி பகுதியில் அதை எழுந்து நிறைவேற்றுங்கள், அல்லது இரவின் நடுப்பகுதியில், அல்லது இஷா தொழுகையை தொடர்ந்து. இதில் எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இயலுமோ அதை நிறைவேற்றுங்கள், ஆனால் விட்டுவிடாதீர்கள் என்கிற கருத்துப்பட இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வித்ர் தொழுகை என்று சொன்னால், வித்ர் தொழுகை என்கிற தனி வணக்கத்தை அந்த வார்த்தை குறிப்பதாக இருந்தாலும், ஹதீஸில் கிடைக்கக்கூடிய மற்ற ஆதாரங்களை பார்க்கும் பொழுது, இரவு தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய கயாமுல் லைல் என்ற வாசகத்தால் அடையாளப்படுத்தக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை, அதையும் வித்ர் என்கிற வார்த்தையை கொண்டு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் நபி வழியில் பார்க்கிறோம். கயாமுல் லைல், சலாத்துல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர், இவையும் அந்த இரவு தொழுகைக்குரிய பெயர்களாக அமைந்திருப்பதை இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளையும் ஒருங்கிணைத்து பார்ப்பதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த வாசகத்தின் அடிப்படையில் இயன்ற அளவு தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் சாரம்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையின் அளவை பார்க்கும் பொழுது, குறைந்தபட்சம் 7 ரக்காத்துகள், அதிகபட்சம் 13 ரக்காத்துகள் தொழக்கூடிய வழக்கம் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். எனவே யாருக்கு எது இயலுமோ அதை நடைமுறைப்படுத்தி அந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம். உங்களுக்கு இயலுமானால் 7 ரக்காத்துகள், வித்ரையும் தஹஜ்ஜத்தையும் சேர்த்து 7 ரக்காத்துகள், 4+3 அல்லது 6+1, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பது. அல்லாஹ் உங்களுடைய உடலில் தெம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பான் என்று சொன்னால், 13 ரக்காத்துகளை தொழுவதற்கான முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடலாம். நன்மையை பெறுவதற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் எதையாவது கையில் எடுத்து அதன் மூலமாக மறுமையில் ஈடற்றம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.